இன்னைக்கு நம்மளோட சேனல்ல பார்க்க போற வீடியோஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட பிஎஃப் அமௌண்ட்டை வந்து நம்ம வந்து கிளைம் பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறையவே ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ நான் வந்து எந்த ஃபார்மை வந்து செலக்ட் பண்ணி நான் வந்து கிளைம் பண்ணுறது, எனக்கு எந்த ஃபார்ம்லாம் எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறத நிறைய பேருக்கு வந்து தெரிய மாட்டேங்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபார்ம்ஸை வந்து நியூவாக அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அப்டேட்டை பற்றின ஒரு முழுமையான தகவலை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நீங்கள் இந்த ஃபார்ம்லாம் வந்து சூஸ் பண்ணி கிளைம் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாகவே பாருங்கள். அப்போ தான் வந்துட்டு நீங்கள் எந்த ஃபார்ம்லாம் கிளைம் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இதுவரைக்கும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட்ல வந்து டேட் ஆஃப் எண்ட் வந்து போட்டாங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் நீங்க வந்து ஃபுல் அமௌண்ட் கிளைம் பண்ணும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்லி ஃபார்ம் வித் டிராவல் ஃபார்ம் 19 அப்படின்னு இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி பென்ஷன் வித்ட்ராவல் ஃபார்ம் 10C, அதுக்கு அடுத்தது வந்து ஸ்கீம் சர்டிஃபிகேட் ஃபார்ம் 10C, அதுக்கு அடுத்தது வந்து பிஎஃப் அட்வான்ஸ் ஃபார்ம் 31. இன்னும் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்லி பிஎஃப் வித்ட்ராவல் ஃபார்ம் 19, ஒன்லி பென்ஷன் வித்ட்ராவல் 10C, மந்த்லி பென்ஷன் ஃபார்ம் 10D, இது வந்து அடிஷ்னலாக வந்து டிஸ்பிளே ஆகுது ஒரு சிலருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஸ்கீம் சர்டிஃபிகேட் ஃபார்ம் 10C, பிஎஃப் அட்வான்ஸ் ஃபார்ம் 31. ஸோ இது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வரும். ஸோ இதில் வந்து யாரெலாம் வந்துட்டு இப்போ டேட் ஆஃப் ஃபண்ட் வந்து அப்டேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நான் வந்து எந்த ஃபார்மை சூஸ் பண்ணி கிளைம் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயிலை பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டேட் ஆஃப் எண்ட் வந்து அப்டேட் பண்ணலை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்துட்டு பிஎஃப் அட்வான்ஸ் ஃபார்ம் 31 இதை மட்டும்தான் நீங்கள் வந்து செலக்ட் பண்ண முடியும். மீதி இருக்கிற இந்த 4 ஃபார்மே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷோ ஆகாது. ஸோ அப்போ வந்துட்டு நீங்கள் இந்த ஒரு ஃபார்மை தான் செலக்ட் பண்ணுவீங்க, அதில் எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேட் ஆஃப் எண்ட் அப்டேட் பண்ண கேட்டகரி. ஸோ டேட் ஆஃப் எண்ட் அப்டேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம எந்த ஃபார்ம்லாம் கிளைம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் வந்துட்டு 9.5 இயர்ஸ்க்கு கீழே ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எந்தெந்த ஃபார்ம்லாம் வந்து சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு 4 வருஷமோ 5 வருஷமோ இல்லை 9 வருஷம் கூட இருந்தால் கூட, ஸோ நீங்கள் சூஸ் பண்ண வேண்டிய ஃபார்ம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்ம் நம்பர் 19, ஃபார்ம் நம்பர் 10C ஃபஸ்ட்டு இருக்கல, இந்த 2 ஃபார்மை மட்டும்தான் நீங்கள் வந்து சூஸ் பண்ணணும். இதை தவிர நீங்கள் மாற்றி மந்த்லி பென்ஷன் அப்படின்னு வந்து சூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரிஜெக்டட் தான் ஆகும். அதே மாதிரி ஸ்கீம் சர்டிஃபிகேட் ஃபார்ம் 10C அப்படிங்கிறத சூஸ் பண்ணி கிளைம் பண்ணாலும் ரிஜெக்டட் தான் ஆகும். ஸோ அது வந்து அப்ளை பண்ண முடியாது. இதுக்கு வந்து ஸ்கீம் சர்டிஃபிகேட் நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும், நான் பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், கண்டினியூஸாக பாருங்கள். ஸோ உங்களோட டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 9.5 வருஷத்துக்கு கீழே கம்மியாக இருந்தது அப்படின்னா நீங்கள் சூஸ் பண்ண வேண்டிய ஃபார்ம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்ம் நம்பர் 19, அதுக்கப்புறம் ஒன்லி பென்ஷன் வித்ட்ராவல் ஃபார்ம் நம்பர் 10C. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபார்மில் ஃபார்ம் நம்பர் 19 அப்படின்னு சொல்கிற இந்த ஃபார்மில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட எம்ப்ளாயி ஷேர் ப்ளஸ் எம்ப்ளாயர் ஷேர் இந்த 2 அமௌண்ட் மட்டுமே இந்த இடத்துல வந்து வித்ட்ராவல் ஆகும். ஸோ இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்லி பென்ஷன் வித்ட்ராவல் ஃபார்ம் நம்பர் 10C. ஸோ இந்த ஃபார்ம் வந்து எதை கிளைம் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பென்ஷன் அமௌண்ட், உங்களோட டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் 9.5 இயர்ஸ்க்கு கீழே இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து இந்த 10C-யை கிளைம் பண்ணும்போது உங்களுக்கு டோட்டல் அமௌண்ட்டும் 1 டைமில் வந்துட்டு செட்டில்மெண்ட் ஆயிரும். உங்களோட பென்ஷனில் எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அவ்வளோ அமௌண்ட்டும் மொத்தமாக செட்டில்மெண்ட் ஆயிரும். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 டைம் செட்டில்மெண்ட் பென்ஷன். ஸோ இது எல்லாமே மொத்தமாக நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம். உங்களுக்கு 2 வருஷம் இருந்தாலும் சரி, இல்லை வந்துட்டு ஒரு 5 வருஷம் 6 வருஷம் இருந்தாலும் நீங்கள் இந்த ஃபார்மை தான் சூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் கேட்டகரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மந்த்லி பென்ஷன் ஃபார்ம் 10D. ஸோ இதை வந்து யார் சூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ், நீங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு 2 கம்பெனியில் 2 வருஷம் அப்படி ஒர்க் பண்ணிட்டு இப்போ கரண்ட்டில் ஒர்க் பண்ணுற கம்பெனியில் 5.5 இயர்ஸ் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் வந்து எல்லாத்தையும் மெர்ச் பண்ணணும். ஸோ தனித்தனியாக கிளைம் பண்ணிட்டீங்க அப்படின்னா கணக்கு வராது. ஸோ நீங்கள் வந்துட்டு தனித்தனியாக கிளைம் பண்ணாமல் பழைய கம்பெனி புது கம்பெனி எல்லாமே மெர்ச் பண்ணும்போது டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு 9.5 இயர்ஸ் தொட்டாலே போதும். 9.5 இயர்ஸ் இல்லை 9.5க்கு மேலே உங்களோட டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வந்துட்டு ஃபார்ம் நம்பர் 10D-யை வந்து கிளைம் பண்ணலாம். அதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து வேலையை விட்டு நின்னதுமே இமீடியட்டாக இதை வந்து கிளைம் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் வந்துட்டு இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு ஒரு 40 வயசில் நீங்கள் வந்து வெளியே வரீங்க அந்த கம்பெனியை விட்டு அப்படின்னா உங்களோட டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு 10 வருஷமோ இல்லை 9.5 வருஷமோ இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்துட்டு ஒன்லி ஃபார்ம் வித்ட்ராவல் ஃபார்ம் 19 அப்படிங்கிற இந்த ஃபர்ஸ்ட் ஃபார்மை சூஸ் பண்ணி கிளைம் பண்ணிடுங்க. ஸோ இதுக்கு அடுத்தது நீங்கள் வந்து சூஸ் பண்ணுற ஃபார்ம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மந்த்லி பென்ஷன் ஃபார்ம். இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இமீடியட்டாக பின்னாடியே வந்து கிளைம் பண்ண முடியாது. உங்களோட ஏஜ் வந்துட்டு 58 வயசை ரீச் பண்ணும்போது தான் நீங்கள் வந்து மந்த்லி பென்ஷன், அதாவது
அதாவது இதே லாகின் ஐடியை மறுபடியும் லாகின் பண்ணி உங்களோட ஏஜ் வந்து 58 ரீச் பண்ணும்போது ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த மந்த்லி பென்ஷன் ஃபார்ம் 10D வந்து அப்ளை பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து அப்ளை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஃபார்ம் வந்து உங்களுக்கு செட்டில்மெண்ட் வராது. ஸோ நீங்கள் மந்த்லி பென்ஷனுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா உங்களோட ஏஜ் வந்து மினிமம் 58 ரீச் பண்ணியிருக்கணும். ஸோ 58 வயசுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபார்மை நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் டோட்டலாக 9.5 இயர்ஸ்க்கு மேலே ஒர்க் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ஃபார்ம் நம்பர் 19 மட்டும்தான் ஒரு லைன் பண்ண முடியும். ஸோ அடுத்தது ஃபார்ம் நம்பர் 10D கிளைம் பண்ணணும் அப்படின்னா இதை வந்து கிளைம் பண்ணலாம். பட் 58 வயசு ரீச் ஆனதுக்கு அப்புறமா நீங்கள் இதை வந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 9.5 இயர்ஸ்க்கு மேலே இருந்ததுன்னா நீங்கள் கிளைம் பண்ணக்கூடிய ஃபார்ம் வந்து ஃபார்ம் நம்பர் 19 அண்ட் ஃபார்ம் நம்பர் 10D. இந்த ஃபார்ம் நம்பர் 10D வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மாதம் மாதம் வந்து பென்ஷன் வந்து சென்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு வந்து மந்த்லி மந்த்லி நீங்கள் உள்ள ஜாயின் பண்ணியிருக்கிற அந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து உங்களுக்கு மந்த்லி பென்ஷனில் வந்து அமௌண்ட் வந்து செட்டில்மெண்ட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபார்ம் நம்பர் 10D வந்து நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈச் அண்ட் எவ்ரி இயர் வந்து உங்களோட லைஃப் சர்டிஃபிகேட்டை நீங்கள் வந்து அப்டேட் பண்ணணும். ஸோ லைஃப் சர்டிஃபிகேட் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ நீங்கள் வந்து உயிரோடு தான் இருக்கீங்க அப்படிங்கிறதுக்காக இந்த வருஷம் உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து பென்ஷன் வருது அப்படின்னா இந்த வருஷம் நவம்பரில் வரும். ஸோ நீங்கள் உயிரோட இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு வரும். ஸோ உங்களோட டெத்துக்கு அப்புறமா நீங்கள் யார் நாமினியாக வந்து சூஸ் பண்ணியிருக்கீங்களோ ஸோ அவங்களுக்கு வந்து இந்த பென்ஷன் அமௌண்ட் வந்து சென்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த அமௌண்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இருக்கும்போது எவ்வளோ அமௌண்ட் வந்ததோ அதில் பாதி அமௌண்ட் தான் வந்து உங்களோட நாமினிக்கு வந்து அதுக்கப்புறமா வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்துட்டு இந்த கேட்டகரி தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த கேட்டகரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கீம் சர்டிஃபிகேட் ஃபார்ம் 10C. ஸோ இதை வந்து யார் கிளைம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே யூஏனுக்குள்ளே ரெண்டு கம்பெனி இருந்து ஃபஸ்ட்டு கம்பெனியை வந்துட்டு நான் வந்து 19 மட்டும் கிளைம் பண்ணிட்டேன், 10C வந்து கிளைம் பண்ணலை அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவீங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு 19 கிளைம் பண்ணலை பட்டு மெர்ச்சும் பண்ணாமல் இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஃபஸ்ட்டு கம்பெனியோட அமௌண்ட்டை செகண்ட் கம்பெனிக்கு அதாவது லாஸ்ட்டாக ஒர்க் பண்ணுற கம்பெனிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். அப்போ உங்களுக்கு ஸ்கீம் சர்டிஃபிகேட் வந்து தேவைப்படாது. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒர்க் பண்ண கம்பெனியிலேருந்து ஃபார்ம் நம்பர் 19 மட்டும் கிளைம் பண்ணி எடுத்துருவாங்க. ஸோ 10C வந்து கிளைம் பண்ணாமல் விட்டுருவாங்க. அதுக்குள்ளே அடுத்த கம்பெனியில் ஜாயின் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த 10C உள்ள அமௌண்ட்டை வந்து மெர்ச்சும் பண்ண முடியாது, கிளைமும் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி கேட்டகரி ஹோல்டர் அவங்களோட ப்ரீவியஸ் கம்பெனியிலோட பென்ஷனை வந்து கிளைம் பண்ணணும் அப்படின்னா ஸோ அவங்க சூஸ் பண்ண வேண்டிய ஃபார்ம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கீம் சர்டிஃபிகேட் ஃபார்ம் 10C. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ண கம்பெனியில் 19 கிளைம் பண்ணிவிட்டு 10C மட்டும் மிஸ் பண்ணிட்டு வந்திருப்பீங்கல்ல, ஸோ அந்த கம்பெனிக்கு போய் ஸ்கீம் சர்டிஃபிகேட் வாங்கணும். ஸோ இந்த ஃபார்மை சூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்கீம் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அந்த ஸ்கீம் சர்டிஃபிகேட் நம்பர் அப்புறம் ஸ்கீம் சர்டிஃபிகேட்டோட டாக்குமெண்ட் எல்லாமே நீங்கள் அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட ப்ரீவியஸ் கம்பெனியில் உள்ள பென்ஷன் அமௌண்ட்டை வந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் நம்மளோட வியூவர்ஸில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்ம் நம்பர் 19 மட்டும் கிளைம் பண்ணிவிட்டு 10C வந்து அப்படியே விட்டுட்டு வந்துருவாங்க. ஸோ அதுக்குள்ளே அடுத்த கம்பெனியில் ஜாயின் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் என்னால் அந்த 10C பணத்தை வந்து எடுக்க முடியலை, ப்ரீவியஸ் கம்பெனியில் உள்ள பென்ஷன் மட்டும் அப்படியே இருக்குது, ஸோ இதை வந்து எப்படி எடுக்கிறது அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்பீங்க. ஸோ இந்த மாதிரி கேட்டகரி ஹோல்டர் வந்து சூஸ் பண்ண வேண்டிய ஃபார்ம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கீம் சர்டிஃபிகேட் ஃபார்ம் 10C. ஸோ இதுக்கு வந்து கண்டிப்பாக உங்களோட ஓல்டு கம்பெனியை சப்போர்ட் வேணும், ஓல்டு கம்பெனியில் வந்து ஸ்கீம் சர்டிஃபிகேட் வேணும். ஸோ இந்த ஸ்கீம் சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு வந்து நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணியும் கிளைம் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் பிஎஃப் ஆஃபீஸ் போயும் கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்கீம் சர்டிஃபிகேட் ஃபார்ம் 10C அப்படிங்கிற ஒன்றும் ஆன்லைனில் கிடையாது. ஸோ அப்போ வந்துட்டு நம்ம கிளைம் பண்ணணும் அப்படின்னா மேனுவலாக பிஎஃப் ஆஃபீஸ்க்கு போய் தான் நம்ம வந்துட்டு இந்த ஸ்கீம் சர்டிஃபிகேட்டை சப்மிட் பண்ணி நம்ம வந்துட்டு அந்த கம்பெனியோட ஐடியை கொடுத்து நம்ம வந்து கிளைம் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு இந்த ஸ்கீம் சர்டிஃபிகேட் ஃபார்ம் 10C வந்து ஷோ ஆகுது. ஸோ இந்த ஃபார்மை சூஸ் பண்ணிங்க அப்படின்னா ப்ரீவியஸ் கம்பெனியோட 10C ஃபார்மை மட்டும் நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்க முடியும். ஸோ அட்வான்ஸ் ஃபார்மை பற்றி ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ வந்து யார் யார் வந்து எந்தெந்த ஃபார்ம்லாம் வந்து கிளைம் பண்ணணும், எந்த இயரில் வந்து கிளைம் பண்ணணும், எவ்வளோ ஏஜில் வந்து கிளைம் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.